juga manusia baik. Alhamdulillah, alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. கணேத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் லிசானு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரொருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நபிமார்கள் வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியின் மூலமாக பல செய்திகளை நாம் அறிந்தோம். ஆரம்பமாக இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது, இறைத்தூதர்கள் என்றால் யார், அவர்களுடைய இலக்கணங்கள் என்ன, அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, அவர்களுக்கு இறைவனிடமிருந்து எவ்வாறு செய்திகள் வந்து சேருகின்றன, அதுபோக இறை தூதர்களுடைய பின்பற்ற வேண்டிய அவசியம் என்ன என்பன போன்ற அடிப்படையான செய்திகளை அறிந்துவிட்டு சில நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் இதுவரை அறிந்திருக்கிறோம். இந்த வரலாறுகளில் கடைசியாக நேற்றைய தினம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு பகுதியை அறிந்திருக்கிறோம். இன்னும் சில பகுதி மிச்சமாக இருக்கிறது. இந்த எஞ்சிய பகுதிகளை இன்றைக்கு பார்க்காமல் நாம் தொடர்ந்து நடத்த இருக்கிறோம் இல்லையா, அந்த தொடர்ந்து அதை பார்த்துக் கொள்ளலாம். இன்றைக்கு என்ன என்று சொன்னால், இதுவரைக்கும் அந்த வரலாறிலிருந்து நம்ம என்ன பாடம் பெறணும், இந்த வரலாறுகளை கேட்பது வந்து சும்மா ரசிச்சுட்டு போறதுக்காக அல்ல வரலாறு சொல்வது இல்லை. அல்லாஹ் நமக்கு இந்த வரலாறுகளை சொல்லிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா, இவர்களுடைய வரலாறுகளில உங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது. யாருடைய வரலாறு இதுவரைக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சோ அந்த வரலாறுகளிலையும், யாருடைய வரலாறு இனிமேல் சொல்லப்பட இருக்கிறது இன்ஷால்லா அந்த வரலாறுகளையும் எதுக்கு அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, ஒரு கதையாக கேட்டு ரசிக்கிறதுக்கு சொல்லவே இல்லை. அதுல உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எடுத்து நடக்கணும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் வந்து அந்த வரலாறுகளை சொல்றான். இன்றைய நாளைக்கு வந்து நோன்பு இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு நம்ம கடைசி நோன்பாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது, இல்லன்னா நாளை இரவு நோன்பாக இருக்க சந்தேகத்துக்குரியதா இருக்கிற காரணத்தினால நம்ம இன்னைக்கு கடைசி ஆக்கியிருக்கிறோம். அதனால இன்றைக்கு நம்ம நிறைவாக சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களும் ஜக்கரியா நபியுடைய மிச்சமா வச்சுக்கிறோங்க, 22ஆம் தேதியிலிருந்து வார வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ஜக்கரியா நபியுடைய விடுபட்டதிலிருந்து வரும் மீது உள்ள நபிமார்கள் வரிசையா வந்துடும். இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை அல்லாஹ் அனுப்பிய எல்லா தூதர்களுமே ஒரே ஒரு அடிப்படையை நிலைநாட்டத்தான் வந்தார்கள். அடிப்படையான விஷயம் ஒண்ணுதான். அது என்ன அடிப்படையான விஷயம், அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் இந்த உலகத்தை படைச்சான், அவன் தான் இந்த உலகத்தை கண்காணிக்கிறான், அவனுக்கு மாத்திரம்தான் எல்லா ஆற்றலும் இருக்கிறது, அவனை தவிர யாரையும் வணங்கவோ வழிபடவோ பிரார்த்திக்கவோ நேர்ச்சி செய்யவோ கும்பிடவோ கூடாது. இந்த ஒரு அடிப்படையை தான் எல்லா தூதர்களும் சொன்னார்கள். ஒவ்வொரு தூதருடைய போதனைகளை உங்களுக்கு எடுத்து காட்டணும். அவங்க வேற வேற தப்புகளை சுட்டி காட்டும் பொழுது கூட முதல் விஷயமாக அவர்கள் சொன்னது என்னன்னு கேட்டா, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க. இதுதான் அவங்க சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க. இந்த அல்லாஹ் மட்டும் வணங்குறதோட இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொன்னாங்க, இந்த உலக வாழ்க்கை வந்து முடிஞ்சிடும், ஒரு நாள் இந்த உலகம் அழிக்கப்பட்டு விடும், இதன் பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையில நீங்கள் எல்லாம் மாட்டிக்கொள்வீர்கள். இறை தூதர்கள் சொன்ன அடிப்படையான விஷயம் இந்த ரெண்டு அடிப்பை தான். அல்லாஹ் சொன்னாங்க, ஆகிரத்தை சொன்னாங்க, மறுமையில் ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தை அழிக்கப்பட்ட பிறகு முதல் மனிதர்கள் இருந்து இறுதி வரை வருகிற அவ்வளவு மக்களையும் அல்லாஹ் எழுப்பி அவனுக்கு லேசு. முதல் முதலாக படைக்கிறது தான் கஷ்டம், இரண்டாவது திரும்ப உண்டாக்குவது லேசு. நம்மை படை எழுப்பி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இறைவன் கேள்வி கேட்பான். கேள்விகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த மக்கள் மத்தியில் வைத்து விசாரிக்க விசாரணை நடைபெறும். இதைத்தான் எல்லா தூதர்களும் சொன்னார்கள். ஆனா ஒரு துரதிருஷ்டம் என்னன்னு கேட்டா, அப்படி சொன்ன தூதர்களையே அந்த கொள்கையை குளிதோண்டி புதைப்பதற்கு கருவியாக ஆக்கிவிட்டார்கள். எல்லா இறை ஒரு இறை தூதருடைய போல் உலகத்துக்கு கரெக்டா மக்கள் நடப்பார்களேயானால், ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் போதும், அவர் போதனை இப்படி அவர் பிள்ளைங்க நடப்பாங்க, அவங்க பிள்ளைங்க அந்த போதனை அப்படி நடப்பாங்க, அவங்க பிள்ளைங்க அந்த போதனை அப்படி நடப்பாங்க. அடுத்தடுத்து தூதர்கள் வர வேண்டிய தேவையில்லை. இவ்வளவு தூதர்களை, ஆயிரக்கணக்கான தூதர்களை தொடர்ந்து அல்லாஹ் எதுக்கு அனுப்பினான்னு கேட்டா,
ஒரு தூதர் மரணித்த பிறகு இறந்து போன பிறகு அவரையே கடவுளாக்கி விட்டார்கள். இதுதான் கோளாறு. அவர் எந்த தூதர் வந்து ஒரு இறைவனை வணங்குங்கள் என்று சொன்னாரோ அவரை பிடிச்சி ஒரு சிலையாகவோ சமாதியாகவோ வைத்து அவரை வழிபடக்கூடியவர்களாக மக்கள் மாறும் பொழுது இன்னொருவர் வந்து அதை தடுக்கிறார், இன்னொருவர் வந்து அதை எதிர்க்கிறார். இதனாலதான் இவ்வளவு தூதர் வணங்குகிறோம். இவ்வளவு தூதர் எதுக்கு? உலகத்துல ஒருத்தர் பத்தாதா? போதும். எப்ப போதும்? நாம கரெக்டா நடந்திருந்தா போதும். நாம என்ன செய்யறோம், மனிதர்கள் என்ன செய்யறோம் கேட்டா, ஒரு ஆள் மீது, ஒரு மனிதர் மீது அன்பு மேலிடும் பொழுது அவரை என்னமோ தெய்வீக அம்சம் பெற்றவராக, வழிபாட்டுக்குரியவராக, மரியாதைக்குரியவராக முதல்ல கருதுவோம். அப்புறமேல் வழிபாட்டுக்குரியவராக கருதுவோம். அப்புறமேல் வணக்கத்திற்குரியவராக்கி அவரை கடவுள்ங்கிற நிலையில கொண்டு நிப்பாட்டிடுவோம். இந்த பலவீனத்தினால மனுஷன் தடுமாறும் பொழுதெல்லாம் அல்லா நமக்கு அருள் புரியறதுக்கு அனுப்ப தேவையே இல்லை. ஒரு தடவை அனுப்பிட்டேன்ல, தொலைஞ்சு போவேனான்றலாம். நாம் நரகத்திற்கு போயிடக் கூடாது என்று கருணையின் காரணமாக அல்லாஹ் ஏராளமான தூதர்களை அனுப்புனான் என்பதும் இதுல ஒவ்வொரு நபிமார்களும் சொன்ன போதனையில் விளைக்கிறீங்க. இதுல இப்ராஹிம் நபியுடைய போதனையை சொல்லும் பொழுது ஒரு செய்தி உங்களுக்கு நினைவூட்டப்பட்டது. காபத்துல்லாவில் இப்ராஹிம் நபியவே சிலையாக நிறுத்திருந்தாங்க. இதுக்கு சான்று என்னன்னு கேட்டா, காபா ஆலயத்துக்குள்ள ஒரு இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட முதல் ஆலயத்துல இப்ராஹிம் நபியையும் இஸ்மாயில் நபியையும் அவங்கள கடவுளாக நிறுத்தி வழிபடுற அளவுக்கு அந்த மக்கள் ஆயிட்டார்கள் என்பதையும் நம்ம பார்த்தோம். அப்ப எல்லா நபிமார்களும் இதை மாற்றி அமைக்கத்தான் வந்தாங்க. அதோட அந்த சமுதாயத்தில் உள்ள தீமைகளை சுட்டி காட்டினாங்க. இந்த அடிப்படையான இந்த விஷயத்தை சொல்லுவதோட ஒரு சமுதாயத்தில் எந்த தப்பு இருக்கிறதோ அந்த தப்பை திருத்துவதற்காக வேண்டி நபிமார்கள் வந்தார்கள் என்பது பொதுவாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். மொத்த நபிமார்கள் வரலாறுல இருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். தனித்தனி நபிமார்கள் வரலாறு சொல்லப்பட்ட வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. அதிலிருந்து நம்ம என்ன பாடம் படிக்கணும்? எந்த மனிதனா இருந்தாலும் அவன் வந்து சிரிப்பாவான், தவறிடுவான். தவறுக்கு அப்பாற்பட்ட மனிதன் கிடையாது. மற்றவன் நாம தவறுலாம் ஆச்சரியம் கிடையாது. ஆதம் தவறக்கூடாது, தவறிக்க கூடாது. நம்ம அறிவுபடி பார்த்தோம்னா இறைவனால் நேரடியா படைக்கப்படுறாரு, இறைவனோட உரையாடுறாரு, இறைவனுடைய ஆற்றலை வந்து நம்ம எல்லாம் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் சிந்திச்சு நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் கண்ணால கண்டார் இறைவனுடைய ஆற்றலை. அவங்க ரெண்டு பேர் மாத்திரம் தான் இருக்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம்ல, நம்ம ரெண்டு பேர் மாத்திரம் தான் இருக்கிறோம்னு சொல்லி அதுபோல இறைவனிடத்திலிருந்து வகி வேற பெற்றாரு. அப்ப அந்த மாதிரி இருந்த ஒரு முதல் மனிதரையே இப்லீஸ் கவுத்துட்டா. அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை செய்யுமாறு செய்தான் வந்து வழிகெடுத்து விட்டான் என்று பார்க்கும் பொழுது மனிதர்களுடைய சுபாவம் இப்படித்தான் இருக்கும். எந்த மனிதனும் தன்னை தவறுக்கு அப்பாற்பட்டவன் என்று சொல்லவே கூடாது. அதுக்குதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதன் தப்பு செய்வான்னு சொல்ற போது கூட மனிதன் சொல்லாம ஆதமுடைய மக்கள் அத்தனை பேரும் தப்பு செய்யறவர்கள். தப்பு காரணத்தையும் சேர்த்து சொல்றாங்க. ஏன் தப்பு செய்யறேன்னு கேட்டா, அவர் மகன் தானே நீ, அதனால நீ செய்வேங்கிறதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒவ்வொரு மனுஷனும் தப்பு செய்வான்னு சொல்லாம குல்லு பனி ஆதம கத்தாவும், ஆதமுக்கு பிறந்த அம்புட்டு பேருமே தவறு செய்பவர்கள் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டா, மனிதன் என்ற முறையில நாம் எவ்வளவுதான் கவனமாக கேர்ஃபுல்லா இருந்தாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் நாம வந்து தவறி விடுவோம். சைத்தான் சில சந்தர்ப்பங்களிலாவது நம்ம இடத்துல ஜெயித்து விடுவான். அப்படி ஜெயித்து விடுவான் என்பது அல்ல இதுல பாடம். அப்படி ஜெயித்து விட்டானே ஆனால், நாம் தடம் புரண்டு விட்டோமே ஆனால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாறி அழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து திருந்து கொள்ள வேண்டும். தப்பு செஞ்சது மட்டும் அங்க படிப்பினை இல்ல. ஓ, ஆதம் தப்பு செஞ்சா நம்மளும் செய்வோம், ஆதம் மன்னிப்பு கேட்டு திருந்திக்கிட்டார்ல அப்படின்னு நீ செய்யணும்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல தப்பு செஞ்சது மட்டும் நமக்கு படிப்பினை இல்ல, தப்பு செய்யற நம்ம தப்பு செய்யாம இருக்க முயற்சி பண்ண வேண்டும். அதையும் மீறி அப்படி இறைவன் நம்மளை படைச்சிருக்கிறான். இயல்புடைய அப்படித்தான் கடவுள் நம்மை படைச்சிருக்கிறான். அதனால தவறு செய்து விட்டோமே ஆனால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த மாதிரி உடனேயே ரப்பனா வலம்னா அம்புசனா வயல்லம் தகுதில்லனா தரஹம்னால நக்கூண்ணமினல் காசின் இறைவா, நாங்க எங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டோம், எங்களுக்கு தான் கேடு, நாங்க தப்பு செஞ்சதுனால உனக்கு கேடு இல்ல, உனக்கு எந்த கிரேடு குறைய போறது இல்ல, எங்களுக்கு தான் கேடு இழைச்சுக்கிட்டோம், மன்னிச்சிரு, அநியாயம் பண்ணிட்டோம், நீ மணி கேட்டு நாங்க எங்க போவோம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுது பிரலாபித்து அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சாங்களே, அந்த பாடம். எப்பவாது நம்ம தப்பு செய்யாம கவனமா இருப்போம். தவறு செய்து விட்டோமையானால் உடனடியாக நாம் செய்ய வேண்டிய வேலை பாவம் மன்னிப்பு கேட்டுருங்க. இதான் நபிமார்கள் வரலாறுல முதல் நபி தேர்ந்து முதல் மனிதர்க்கு பிற பாவம் என்ன? ஹோல்சேலா மொத்தமா சேர்த்து தௌபா செஞ்சுக்கணும்னு சொல்லக்கூடாது. மரணம் எப்பவும் வரலாம்,
தப்பு செஞ்சிட்டீங்களா இன்னும் ரெண்டு நாளைக்கு கழிச்சு பண்ணிக்கிறோம், ஒன்னு ரெண்டு நாளைக்கு அதே தப்பை தொடர்ந்து செஞ்சுட்டு மூணாவது நாளைக்கு பண்ணிக்கிறோம் நினைச்சிடக்கூடாது. ஒரு வரை தப்பு நம்மளை மீறி செய்து விடுவோம், செய்து விட்டோமே ஆனால் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் சரி அல்லாஹ் மன்னிக்கிறவன். எவ்வளவு பயங்கரமான தப்புகள் நீங்கள் செய்திருந்தாலும் சரி திருந்துறேன்னு வந்துட்டீங்க சொன்னா இறைவன் அதை மன்னிப்பான். அந்த கருணையை எதிர்பார்த்து நாம வந்து அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். நபிகள் நாயகம் சல்லாசல்ல சொல்றாங்க, அல்லாஹ் வந்து ஒரு ரொம்ப எப்படி சந்தோஷப்படுறான்னு கேட்டா, ஒரு அடியானுக்கு இக்கட்டான நேரத்தில் வரும சந்தோஷம் அதை விட அல்லாஹ்வுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் வருமா. எப்ப வருமா, செய்த தவறுல இருந்து திருந்தும் போது. அதுக்கு நபிகள் நாயகம் சல்லாசலம் உதாரணம் சொல்றாங்க, ஒரு ஒட்டகத்துல பிரயாணம் போய்கிட்டு இருக்கிறான், போய்கொண்டிருக்கும் பொழுது அதுலதான் அவனுடைய உணவு, அவனுடைய பானம், அவனுடைய டிரெஸ், அவனுடைய போக்குவரத்து எல்லாமே.